எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஹா டாட் ஆன்லைன்லேருந்து நிறைய பேர் பிம்பிள் ஃபேஸ் பேக் பவுடர் வாங்கியிருக்கீங்க. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பிம்பிள் ஃபேஸ் பேக் பவுடரும் பிம்பிள் சோப்பும் வாங்கிட்டு அது ரெண்டையும் பயன்படுத்தும் பொழுது ரொம்ப ஒரு நல்லா இருக்குது. அந்த பிம்பிள் வந்து எங்கேயோ காமிச்சு, எங்களுக்கு வந்து அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றது இல்லாட்டி அந்த ஏதாவது பூசுற கொடுப்பாங்களே, அது பூசிக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம நிறுத்தணும்னா தொடர்ந்து 6 மாதம் பயன்படுத்திட்டு நிறுத்தினா 4 நாள்லேயும் மறுபடியும் வந்துடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்கெல்லாம் நிறைய செலவாகுங்க. ஒரு தடவை போனாலே கிட்டத்தட்ட 10,000 ரூபா 20,000 ரூபா பில் தான். அப்படி வந்து தொடர்ந்து செலவு பண்ண முடியாது இல்லையா. ஆனால் இது எளிமையான முறையில் எங்களுக்கு இவ்வளோ நல்ல ஒரு பெரிய மிராக்கள் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு நிறைய பேர் வாழ்த்திக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, இந்த பிம்பிள் ஃபேஸ் பேக் பவுடர் வாங்கினவங்க எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான பிம்பிள் பவுடர் ஒரு கிண்ணத்தில் இல்லாட்டி அதுக்குன்னு தனியாக பவுல் வச்சுக்கோங்க. ஏன்னா பிம்பிள் இல்லையா, அது வந்து கிண்ணத்தில் பயன்படுத்தி அந்த கிண்ணத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது, அதுக்குன்னு தனியாக பவுல் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு பவுடர் போட்டுக்கோங்க. அதில் ரோஸ் வாட்டர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளரி சாறு, அதாவது கிக்யூம்பர் வாட்டர் போட்டுக்கோங்க. அது நல்லா கலந்துட்டு அது நல்லா ஃபேஸ் பேக் போட்டுக்கோங்க. அது எத்தனை நேரம் வைக்கணும்னா நல்லா காஞ்சிடணும். காஞ்சு நமக்கு அப்படியே ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கணும், அது வரைக்கும் வச்சுக்கோங்க. ஆனால் அது காயிற வரைக்கும் அந்த ஒயிட்னிங் ஃபேஸ் பேக் பவுடர் போட்டாலும் சரி, பிம்பிள் பேக் போட்டாலும் சரி, எந்த பேக் போட்டாலும் நம்ம வந்து சிரிக்கக்கூடாது. அப்புறம் வந்து அந்த நம்ம முகத்தை அஷ்டகோணலாக பண்ணவே கூடாது, ஏன்னா அந்த லைன்ஸ் வந்துடும். இதுன்னு கிடையாது, எந்த ஒரு பேக் போட்டாலும் கடையில் நீங்கள் எது வாங்கியிருந்தீங்கன்னா கூட அதில் வந்து லைன்ஸ் வந்துடும். அதனால் நம்ம ரொம்ப அமைதியாக இருக்கணும். அப்போ ஏதாவது படிக்கணும்னா படிக்கலாம், இல்லாட்டி அதான் சாக்குன்னு சொல்லிட்டு வெல்ட்ரிக்காக வந்து இங்கே வச்சுக்கோங்க கண்ணு மேலே. இல்லைன்னா ரோஸ் வாட்டரில் பஞ்சை நினச்சிக்கிட்டு நல்லா இங்கே வச்சுட்டு அப்படியே தூங்கிடுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அது நல்லா காஞ்ச பின்னாடி முதல்ல சுத்தமான காட்டன் பஞ்சு எடுத்துட்டு நினச்சி அதை தொடச்சிக்கோங்க. பிளேன் வாட்டராக இருக்கணும், சூடும் இருக்கக்கூடாது, சில்லுன்னு இருக்கக்கூடாது. சில்லு வேணா இருக்கலாம், இந்த பிம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்லு இருக்கலாம், ஆனால் சுடு தண்ணி மட்டும் பயன்படுத்தவே கூடாதுங்க. அது சுடுதண்ணி பயன்படுத்த என்ன ஆகுன்னா அந்த ஆயில் செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். செக்ரீஷன் வர வர நமக்கு அது பிம்பிளாக மாறுறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முகத்துக்கு பயன்படுத்தும் போது மட்டும் மிதமான சூடு, இல்லாட்டி வந்து ஐஸ் வாட்டர், இந்த கிளைமேட்டில் ஐஸ் வாட்டர் முடியாது, சாதாரண தண்ணியை நம்ம பயன்படுத்திட்டு முகத்தை அலம்பிக்கலாம். முகத்தை அப்போது அலம்பும் போது கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெறும் தண்ணியில் அலசுங்க, சோப்பு எல்லாம் எதுவும் போட வேண்டாம். ஆனால் மறுபடியும் நீங்கள் முகத்தை அலம்பணும்னா நம்ம பிம்பிள் சோப்பு இருக்கு இல்லையா விஹால, அதை மட்டுமே பயன்படுத்திட்டு வாங்க கொஞ்ச நாளைக்கு. நீங்கள் எல்லாம் எத்தனை நாளைக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது கொஞ்ச நாளைக்கு உங்களுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது, நான் உங்களை வந்து நேரடியாக பார்க்கறது இல்லை. அதனால் உங்களுடைய பிரச்சனை அந்த பிம்பிள் வந்து சுத்தமாக போச்சு, அப்போ இந்த ஆயில் கண்டென்ட் எல்லாம் குறைஞ்சிருச்சு, இல்லை சுத்தமாக ஆயில் செக்ரீட் ஆகலை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளேயே வந்த பின்னாடி, அது வந்து உங்களுக்கு முகத்தில் பிரதிபலித்த பின்னாடி நீங்கள் வந்து சுத்தமாக நிறுத்திக்கலாம். ஏன்னா பலர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வேறு சோப் நாங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னு. நான் ஒரு நடந்ததை சொல்கிறேன். அதாவது ஒரு ஆண் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நம்ம சோப்பை பயன்படுத்தி பழகிட்டார். அவரு வெளியூருக்கு போகணும், அன்னைக்கு சோப்பு கிடையாது, ரொம்ப டென்ஷனில் வந்தார். எனக்கு சோப்பு வேணும் மேடம், சோப்பு வேணும் மேடம். பிம்பிள் சோப்பு இல்லை, சாதாரண சோப்பு தான். அவருக்கு எல்லா சோப்பும் ரொம்ப பிடிச்சிருக்கா, அதனால் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு சோப்பை பயன்படுத்துகிறாரு, எனக்கு சோப்பு வேணும்னு. அப்போது ஸ்டாஃப் எல்லாம் போயிட்டாங்க, அதனால் ஸ்டாஃப் போயிட்டாங்களே, நீங்கள் இன்னொரு முறை வர முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இல்லை எனக்கு அது இல்லாமல் இருக்க முடியாது, அது பழகிட்டேன், என் முகம் இப்போ தான் நல்லா ஆயிட்டு வருது, மறுபடியும் எதுவும் ஆயிடக்கூடாது, ஏன்னா நடுவில் சோப் தீந்துருச்சுன்னு வேற ஒரு சோப் போட்டேன், அதனால் பார்த்தீங்கன்னா முகத்தில் மறுபடியும் பருக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் ரேஷஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக இருந்து வாங்கிட்டு போனார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பெருமையாக இருந்தது. அதே போல் தான் என்னுடைய கண்டுபிடிப்புகளை எல்லாருமே பாராட்டும் போது எனக்கு என்னமோ, என் குழந்தைகள், ஒவ்வொரு குழந்தை என்னுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழந்தை எல்லாமே அப்படி நேசிக்கிறேன். அதை வந்து சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்காக எவ்வளோ உழைச்சேன்னு எனக்கு தெரியுங்க. கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக சாப்பாடு தண்ணி இல்லாமல், நேரத்துக்கு சாப்பிட மாட்டேன்,
அதனால தான் ஆரம்பத்தில் கொஞ்சம் உடம்பு ஊதுன மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நேரத்துக்கு சாப்பிட மாட்டேன், நேரத்துக்கு தூங்க மாட்டேன், எதுலேயுமே கவனம் இருக்காது, தலை சீவணும்னு கூட ஒரு எண்ணம் இருக்காது. அந்த எண்ணம் ஏதாவது கண்டுபிடிக்கணும், அதாவது இது கண்டுபிடிக்கணுன்ற நான் நினைக்க மாட்டேன். ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி இதை செய்யணும் அதை செய்யணுன்றது தேடலில் எனக்கு இதெல்லாம் கிடச்சிது, இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கிடச்ச பொக்கிஷங்கள் இதெல்லாம். அதனால் இது வந்து எல்லாருக்குமே நல்லா ரிசல்ட் கொடுக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெண்கள் எங்கிட்ட வரும்போது ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி தான் உட்காருவாங்க, எங்கிட்ட முகம் காமிங்கம்மா நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் காமிக்கவே மாட்டாங்க, அப்படி குனிஞ்சுக்கிட்டே ரொம்ப கூச்சப்பட்டு உட்காருவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து ரொம்ப ஏன்னா டீனேஜ் கேர்ள்ஸ், அவங்களுக்கெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா, அவங்கள சிரிக்கிறது, அவங்க முகமே பார்க்கும்போது அந்த ரோஜா நிறம் போல் இருக்கிறது, பிளெயினாக இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளெயினாக இருக்குது. நிறைய பேருக்கு இருந்த அந்த முள் முள்ளாக இருந்தது, இல்லை கருப்பு கருப்பாக புள்ளிகள் வடுக்களாக மாறினதெல்லாம் நல்லா இருக்காங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இது ரெண்டை மட்டும் பயன்படுத்துங்க, என்னுடைய சார்கோல் சோப்போ இல்லை வேறு எந்த சோப்பும் பயன்படுத்தாதீங்க. இந்த பிம்பிள் எல்லாம் போயிடும் கொஞ்ச நாளில், இதை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா அதற்கு பிறகு அது வடுக்களாக மாறி அப்படியே புள்ளி புள்ளியாக கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா, அப்போ வேணால் நான் சார்கோல் சோப் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் வேறு எதையும் பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு இப்போது பிம்பிள் நல்லா அடங்கிருச்சு அப்படின்னு நினைக்கும்போது வேணால் சார்கோல் சோப் பயன்படுத்துங்க. இப்போது நீங்கள் இது போட்டு பேக் போட்டு நல்லாயிருக்கு, மறுபடியும் வந்து பிம்பிள் வரலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சார்கோல் சோப் பயன்படுத்திக்கலாம். வாங்கியிருந்தீங்க, ஏன்னா ரெண்டு ரெண்டு அதுவும் வாங்கியிருக்கீங்க, இதுவும் வாங்கியிருக்கீங்க நிறைய பேர். அப்புறம் சார்கோல் ஃபேஸ் பேக் போட்டால் ரொம்ப நல்லா எக்ஸலண்ட் ரிசல்ட் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்கல்ல, அந்த ரிசல்ட் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு பிம்பிள் இருக்கிறவங்க நினச்சிங்கன்னா அந்த பேக் போட்டு மறைஞ்ச மறுநாளே நீங்கள் வந்து சார்கோல் ஃபேஸ் பேக் போடலாம். உங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் அமுங்கிரும், நல்லா பளிச்சு. இப்போ எங்கேயாவது போகிறீங்க ஃபங்க்ஷனுக்கே அப்படின்னு வைங்களேன், இந்த சார்கோல் ஃபேஸ் பேக் போட்டு போகலாம் பிம்பிள் இல்லாத பட்சத்தில். ஒரு சிலருக்கு பிம்பிளில் சாதாரண பிம்பிள் இருந்தால் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சீலெல்லாம் கட்டிட்டு சவசப்பாக இருக்கணும் இல்லையா, அதுக்கு போட்டுறாதீங்க, இன்னும் கொஞ்சம் எரிச்சல் எடுக்கும். ஏன்னா அந்த சார்கோல் ஃபேஸ் பேக்கும் சார்கோல் சோப்பு எல்லாம் ஒரு எக்ஸலண்ட் ரிசல்ட், எக்ஸ்ட்ரீம் ரிசல்ட், எக்ஸலண்ட் ரிசல்ட்டும் பாங்கல்ல. இந்த பிம்பிள்து சார்கோல்து ஒயிட்டனிங்கெல்லாம் வர என்னாலேயே சொல்ல முடியாது, அப்படி ஒரு எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுத்துக்கிட்டுருக்கு. இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணும், அந்த சார்கோல் ஃபேஸ் பேக் போட்டு போகலாம். நீங்கள் பார்லர் போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும், அவ்வளோ பளிச்சின்னு முகம் இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த கேள்வி எழலாம், இந்த பிம்பிள் ஃபேஸ் பேக் பவுடரை பிம்பிள் இருக்கிறவங்க மட்டும் பயன்படுத்தணுமா இல்லை நாங்களும் பயன்படுத்தலாமனு, இதை ஏன் பயன்படுத்துகிறீங்க? பிம்பிள் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா சார்கோல் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம், சார்கோல் சோப் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒயிட்டனிங் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம், ஒயிட்டனிங் சோப் யூஸ் பண்ணலாம். இது போன்ற நிறைய சோப்பு ஃபேஸ் பேக் எல்லாம் நம்ம விஹா டாட் ஆன்லைனில் நான் தயாரித்தது இருக்குது இல்லையா, அதை வாங்கி பயன்படுத்தலாம். இப்போது நம்ம விஹா டாட் ஆன்லைனில் இருக்கக்கூடிய பிம்பிள் ஃபேஸ் பேக் பவுடர் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பயன்படுத்திக்கலாம். இதே நீங்கள் தொடர்ந்து தினமுமே பயன்படுத்தினா கூட கிட்டத்தட்ட 20-25 நாளைக்கு வரும், ஏன்னா ஒரு டீஸ்பூனுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்த போகிறது கிடையாது. அதனால் இது பயன்படுத்திக்கோங்க, நிறைய அப்படின்றது அவசியம் இல்லை, கொஞ்சம் போட்டாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் அழுத்தமாக போட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கூட போட்டுக்கோங்க. சரி, இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம விஹா டாட் ஆன்லைனில் இருக்கக்கூடிய விஹா பிம்பிள் ஃபேஸ் பேக் பவுடர், பிம்பிள் சோப் எப்படி பயன்படுத்தணுன்றது நான் சொன்னேன். நான் தயாரித்த பிம்பிள் ஃபேஸ் பேக் பவுடர் மற்றும் சோப், பிம்பிள் சோப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விஹா டாட் ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும், இல்லைன்னா நீங்கள் நேரடியாக இங்கே வந்து வாங்கிக்கலாம். வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது, வேறு எங்கேயும் கடைகள்லையும் கிடைக்காது. வேறு யாராவது சொல்லி நீங்கள் வாங்கினீங்கன்னா அது என்னுடைய ப்ராடக்ட் கிடையாது, அது தெளிவாக நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சிலர் அப்படியும் சொல்கிறாங்கன்றது என் காதுக்கு வந்த செய்தி, அதனால் சொல்கிறேன். இதில் இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன், சிஓடி கஸ்டமர்ஸ் நிறையா வெளியூர் போகிறதுனால, ஆஃபீஸ்க்கு போகிறதுனால டோர் வரைக்கும் போயிட்டு வேண்டான்ற மாதிரி திரும்ப எங்களுக்கு வருது. இதில் சிஓடி கஸ்டமர்ஸ் மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது யாரையாவது வாங்கி வச்சுக்க சொல்லுங்கள், இல்லாட்டி பக்கத்து வீட்டாடுறது ஏதோ ஒன்று சொல்லிட்டு வாங்கிக்க சொல்லுங்கள். ஏன்னா அது வரைக்கும் வந்துட்டு திரும்ப வருது, ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை ஃபோன் எடுக்கலைன்னா திரும்ப வருது. என்கிட்ட நீங்கள் பே பண்ணி வாங்கிருங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜும் ரொம்ப குறைச்சல், சிஓடிக்கு 100 ரூபா 150 ரூபா இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஷிப்பிங் சார்ஜ் ஆகுது. பெய்டு கஸ்டமராக இருந்தால் வெறும் 45-50 ரூபாயில் முடிஞ்சிடும், அதனால் பே பண்ணி வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அப்படியே பெய்டு கஸ்டமராக இருந்தால் நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் கொடுப்போம், ஏன்னா சிஓடி கஸ்டமருக்கு கொடுத்தும் கூட அவங்க வந்து வாங்குறதில்ல, சிலர் வீடு வரைக்கும் போயிட்டு திரும்ப வருது, அதனால் பெய்டு டிலே ஆகிடும்
சொல்லிட்டு பெய்டு கஸ்டமருக்கு நாங்கள் மொதல் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். சரி, இன்னொரு விஷயத்தையும் நான் தெரியப்படுத்துகிறேன். நிறைய பேர் வந்து எங்களுக்கு இந்த பே பண்ணிவிட்டு வாங்குறதுக்கு கார்டு இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுக்கலீங்க அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. அதுக்காக கவலைப்படாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு யார்ட்டையாவது கார்டு இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட போட்டு வாங்கி கொடுக்க சொல்லுங்கள், அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருங்க. இல்லை உங்களுடைய உறவினர்கள் யாராவது இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கூட சொல்லலாம். அதை தவிர்த்து பேடிஎம் இருக்குது, கூகுள் பே இருக்குது, என்னென்ன வகையில் நீங்கள் பணம் செலுத்த முடியுமோ அதற்கான வசதிகள் அனைத்துமே நாங்கள் செஞ்சு தந்திருக்கோம். நீங்கள் போய் நம்ம வெப்சைட்டில் பாருங்கள். சரி, இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பிம்பிள் பேக் பவுடர் பற்றி பார்த்தோம் இல்லையா. மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.